மலையில் பிறந்தவளாம் பூவை பருவம் அடைந்தவளாம் கருணை நதியில் குளித்தவளாம் காவிரி கரையில் கழித்தவளாம் அன்னை தமிழின் அடிபணிந்து என்னுடைய பணியை தொடங்குகின்றேன் இந்த தேசத்திலே பெண்கள் எல்லோரும் வீட்டிற்குள்ளே பூட்டி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்ற காலம் மாறி ஒரு அரங்கம் முழுவதும் பெண்மைக்கு கொடுத்து அவர்களின் மேன்மையை ஏற்றி அழகு பார்த்து ரசித்து உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஊற்றங்கரை வாழ் தமிழ் ரசிகர் பெருமக்கள் அத்துணை பேரையும் வணங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் எத்தனை நீண்ட நெடிய தூர கடினமான போராட்டத்திற்கு பிறகு இந்த ஐந்து பேரும் இந்த மேடையை நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் பத்து பத்து புத்தகங்கள் எழுதும் அளவிற்கு அனுபவத்தை நாங்களே பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய முன்னோடிகளின் நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள் இந்த தேசத்தில பெண்மையை உயர்த்த வேண்டும் என்று வாய் வழியாக மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தாங்க தாங்கி ஒன்பது சதவிகிதம் தான் அந்த தூண்டு செயல்பாடுதான் இன்றைக்கு ஒரு மேடை முழுவதும் பெண்கள் ஆக்கிரமிக்கும் அளவிற்கு ஆற்றாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை எங்க செயல்படுறதுன்னா என்ன சாதாரணமா செயல்பாட்டாளர்கள் என்றால் என்ன தெரியுமா நீங்க சொல்ற மாதிரி நோக்கத்தை பத்தி தெரியாம கண்மூடித்தனமாக போய்கிட்டே இருக்கிறவனுக்கு பேர் செயல்பாட்டாளர் கிடையாது மிக உயர்ந்த நோக்கத்தோடு வழியில் வரும் தடைகளை எல்லாம் தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்ற தெரிந்தவன் தான் உலகத்தில் சிறந்த செயல்பாட்டாளன் சிந்தனையாளர்கள் எல்லோருமே தடம் நடப்பவர்கள் தான் ஆனால் உலகத்தில் புதிய தடம் பதித்து நடப்பவர்கள் செயல்பாட்டாளர்கள் மட்டும்தான் உங்களுக்கு புதிய பாதை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அது செயல்பாட்டாளர்களாகத்தான் இருக்க முடியும் சார் இன்னொன்னு ஒரு உதாரணம் சொல்றேங்க சிந்தனை என்பது தாகூர் இப்படி சிந்தித்தார் சாக்ரட்டிஸ் இப்படி சிந்தித்தார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி சிந்தித்தார் என்று சொன்னால் அந்த சிந்தனையை நாம் படிக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய வாய்மொழியின் மூலமாக கேட்க வேண்டும் பிறகு அதை உணர வேண்டும் தானே அப்பதானே தானே சிந்தனைக்கு பலன் ஆனா எங்கேயோ உக்காந்துகிட்டு ஒரு கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுறாரு அவர் செயல்பாட்டுட்டார் அந்த செயல்பாடு அந்த ஜிஓ என்ன அது என்னென்ன செக்ஷனுக்குள்ள வருதுன்னு ஊர்ல கடைக்கோடி பாமரனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த செயல்பாட்டினுடைய பலனை அத்தனை மக்களும் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் செயல்பாட்டிற்கு உரிய பெருமை அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே இருந்தார் என்று உண்மை ஐந்து நாட்கள் போராட்டத்திலே நாலு நாட்கள் அங்கேயேதான் கிடந்தேன் அதுல ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா பல பேர் யோசிச்சிருப்பாங்க இந்த மாடல்லாம் இப்படி போகுதே அப்படின்னு ஆனால் என் பெருமை மிகுந்த தேசத்தை நினைத்து நான் சற்று கர்வம் அடைந்த நாட்கள் அந்த நாட்கள்தான் ஏன் இந்தியாவை அழிக்கலாம் என்று பலரும் பல தேசத்திலே கனவு கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எங்கள் தேசத்திலிருந்து பிடி மண்ணை கூட எவனையும் எடுக்க விடமாட்டோம் என்று ஆயிரம் ஆயிரம் இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியதே அந்த திடலிலே அதை பார்த்து நான் கர்வம் கொண்டேன் முதல் நாள் போராட்டம் முடிஞ்சுது முடியலை எட்டு எட்ர இரவு எட்டரை மணி ஆச்சு இந்த தம்பி எல்லாம் வந்தாங்க அக்கா நீங்கள் பெண்கள் எல்லாரும் வீட்டுக்கு போங்க காலையில் வாங்க அப்படின்னாங்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு இல்லைப்பா பணியில் எல்லாம் இருக்கீங்க நாங்கள் மட்டும் எப்படி சொகமாக வீட்டில் போய் தூங்குறது அப்படின்னு இல்லைக்கா நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்க மற்ற கல்லூரி மாணவிகள் எல்லாரும் நம்ம இருப்போம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லப்பா நாம இங்க இருந்தா நம்மை பாதுகாப்பதே அவர்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும் அதனால நம்ம வீட்டுக்கு போயிட்டு காலையில வருவோம் அப்படின்ட்டு போய் இரவு வீட்டில் தங்கி விட்டேன் ஆனா உறக்கம் வரவே இல்லை விழிச்சு வீழ்ச்சிட்டு இருந்துட்டு எப்போ பொழுது விடியும்னு கிளம்பி நேரம் முதல் வேலையாக ஓடி வந்து அந்த தம்பிகளை பார்த்து நான் கேட்டேன் ராத்திரி எல்லாரும் என்னப்பா பண்ணீங்க எப்படி தூங்கினீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ஒரு தம்பி சொன்னாரு ரொம்ப நேரம் வரைக்கும் பேசிக்கிட்டே தான் உட்காந்துருந்தோம்க்கா அப்புறம் அசந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சு விழுந்து தூங்கிட்டோம் விடியர் நேரத்தில் நேரத்துல தான் எங்களுக்கு தெரியுது யாரோ சில பேர் வந்து பத்து இருபது போர்வைகளை எங்களுக்கு போத்தி இரவில் அவர்கள் முகத்தை கூட எங்களுக்கு காட்டாமல் சென்று விட்டார்கள் அவர்களை வணங்குகிறோம் என்று சொன்னான் அதை விட இன்னும் ஒரு உருக்கமான சம்பவம் அந்த இடத்துல செயல்படுறதுன்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க தினம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல பனங்கிழங்கு விற்பாங்க ஒரு பாட்டி நாவல் பழம் விற்பாங்க கடலை உருண்டை விற்பாங்க தேன் மிட்டாய் விற்பாங்க ஒரு பாட்டி அந்த பாட்டி ஐந்து நாட்களும் வர வேண்டியது நாவல் பழத்தையும் பனங்கிழங்கையும் உருண்டையையும் தேன் தேன்மிட்டாயும் அந்த பாட்டிக்கு அன்னைக்கு நாள் முழுவதும் வேலை செஞ்சா ஐம்பது ரூபாய் கிடைக்கலாம் அவ்வளவுதான் வேலை அந்த அவங்களுடைய நிகர லாபம் அவ்வளவுதான் ஆனால் ஒரு நாள் முழுவதும் தன்னுடைய உழைப்பையும் அங்கே இருந்து செலவு செய்துவிட்டு தன்னுடைய வருமானத்தையும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோருக்கும் அந்த கிழங்கையும் பனங்கிழங்கையும் அந்த மிட்டாயையும் அந்த நாவல் பழத்தையும் கொடுத்துவிட்டு விட்டு சந்தோஷமா சாப்பிடுங்க சாப்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஏழை கிழவியால் கூட தன்னால் இயன்ற செயல்பாட்டை செய்ய முடியும் என்று சொன்னால் அவள்தான் இந்த சமூகத்திலே சாதனையாளராக நான் நினைக்கின்றேன் வேற யார் இருக்க முடியும் பெருசா பட்டம் கொடுத்து பெரிய தேசிய விருது கொடுத்தா தான் கிடையாதுங்க இவங்களும் சாதனையாளர்கள் தான் இந்த சிந்தனையாளர்களுடைய ஆபத்து இருக்கு இன்னைக்கு நாட்டில் நீங்க என்னமோ சிந்திக்கிறவன் எல்லாரும் பெரிய ஷெல்லி ரேஞ்சுக்கு அப்படியே சாக்ரட்டிஸ் ரேஞ்சுக்கு இருப்பான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க இப்ப எல்லாம் பிக் பாஸ் வீட்ல தூங்குறவன் கூட சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன்ற பொய் தான் சொல்றோம் பாத்தீங்கல்ல கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்க நாய் குழச்ச உடனே நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிமா அவனை எல்லாம் நாயை விட்டே கடிக்க விடலாம் ஏனா இன்னைக்கு நிலம சிந்தனைக்கு அப்படி போய்கிட்டு இருக்குங்க தான் சொன்னான் ஆபீஸ்க்கு வேலை பார்க்கலான்னு ஆபீஸ்க்கு போனா மீட்டிங் இருக்குன்னு வானு கூப்பிடுறாங்க அங்க போய் உக்காந்தா என்னடா வேலை பார்த்தேன்னு கேட்குறாங்க வேலை பார்க்க விட்டா தானே மீட்டிங் மீட்டிங்னே போட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த சிந்திக்கிறேன் சிந்திக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவனால தான் நாட்டில் எந்த வேலையும் நடக்காமல் போய்கிட்டே இருக்குங்க ஆனால் கடமை வீரர்களாக இருப்பவர்கள் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க தமிழ்நாடு என்ற பெயர் வருவதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் கையெழுத்திட்டார்கள் அவர் பதவியில் இருந்தார் அதனால் அவர் கையெழுத்திட்டார் பதவியில் அந்த நேரத்தில் யார் இருந்தாலும் அப்படித்தான் செய்வார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் அதற்கு கூடுதல் உறுதுணையாக இருந்து கையெழுத்திட்டார்கள் ஆனால் அவர் கையெழுத்து இடுவதற்கு அடிப்படை காரணம் சங்கரலிங்க நாடார் என்பவர் தன்னுடைய இன்னுயிரை ஈந்த செயல்பாடுதான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களை கையெழுத்திட வைத்ததே தவிர வெறும் சிந்தனை வேலைக்கு ஆகாது அதான் சொல்லுவாங்கல்ல ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு அந்த கதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னா கொடுத்தாதாங்க அதனுடைய அருமை தெரியும் ஒருத்தர் வந்தான் சார் உங்களை மாதிரி அறிவாளி கிடையாது அப்படிங்களா சரிங்க உங்களை மாதிரி தயால குணம் யாருக்கும் கிடையாது அப்படிங்களா சரிங்க உங்களை மாதிரி நல்ல மனுஷனை ஊருக்குள்ள பார்க்கவே முடியாது ஓஹோ அப்படிங்களா சரிங்க எல்லாத்தையும் கேட்டான் இப்போ அவன் மனசு குளுந்து போச்சு இவன் திருப்பி சொன்னான் நீங்க பேசின பேச்சுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் ஓஹோ அப்படியா சரிங்க யாரு முதல்ல புகழ்ந்தவன் ஆயிரம் என்னங்க பத்தாயிரம் கொடுக்கலாம் ஓஹோ ஓஹோ ரைட் ரைட்டு அப்படின்னா ஐயோ பத்தாயிரம் என்னங்க லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படியா கொடுங்க அப்படின்னு துண்டை வெறிக்க ஆரம்பிச்சான் உடனே அவன் சொன்னா இவ்வளவு நேரம் நீ வாயார புகழ்ந்து எனக்கு மனசை குளிர்விச்சு இல்ல அதே மாதிரி நானும் உனக்கு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம்னு சொல்லி உன் மனசை குளிர்விச்சேன் நன்றி வணக்கம் போயிட்டு வான்ட்டான் இதுதாங்க சொந்த நிலைமை ஆனால் உண்மையாகவே கொடுப்பவர்களுக்கு எப்படி தெரியுமா பெருமை இருக்கும் ஒரு இடத்துல முரசு அறைகிறது என்று சொன்னால் அந்த முரசு சத்தம் ஒரு காத தூரம் கேட்குமா ஒரு முரசு அறைகிறது என்று சொன்னால் ஒரு காத தூரம் கேட்கும் அதே மாதிரி இடி அது சத்தம் இருக்கு இல்லையா அது ஒரு யோசனை தூரம் கேட்கும் இந்த காதம் யோசனை எல்லாம் பழைய காலத்து அளவை ஒரு காத தூரம் இருக்கும் ஒரு யோசனை தூரம் இருக்கும் அப்படிமாங்க இடித்து முழக்கிய கடிப்பிடி கண்வரசம் காதத்தோர் கேட்பர் இடித்து முழக்கியதோ யோசனையோர் கேட்பர் ஆனா அடுக்கிய மூவுலகும் கேட்குமே சான்றோர் கொடுத்தார் எனும் சொல் ஒருவன் நிஜமாகவே ஒருவருக்கு உதவி செய்தால் அவன் கொடுத்தான் என்கின்ற அந்த நன்றி சொல் இருக்கிறதே மூன்று உலகத்திற்கும் அந்த செயல்பாடு சென்று சேரும் என்று சொன்னால் சிந்தனையை விட வலிமை மிக்கது செயல்பாடாகத்தான் இருக்க முடிகிறது முன்னாடி காலத்துல ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன இளைஞன் ஒரு பையன் பள்ளிக்கூடத்துல படிக்கிறவன் பள்ளிக்கூடம் விட்டு சாயங்காலம் வருவான் ஐந்து மணிக்கு முகம் கை காலை அலம்பிக்கிட்டு அம்மா குடிக்கிற கொடுக்குற பானத்தை குடிச்சிட்டு கிளம்பி வெளியில் போயிடுவான் இரவு ஏழு எட்டு மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வருவான் அந்த அம்மா மீண்டும் மீண்டும் இதையே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க தினம் ஒரு மாதம் இதே பண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் அந்த அம்மா கேட்டாங்க தினம் மாலை பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே எங்க நீ போற அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னா ஒன்றும் இல்லை எனக்கு கீழே வகுப்பில் படிக்கிற பையங்களுக்கு நான் டியூஷன் சொல்லி கொடுக்க போகிறேன்னா அவன் ஏழாவதோ எட்டாவதோ படிக்கிறான் அவனுக்கு கீழே படிக்கிறவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னா அவ்வளவுக்கு நீ வளர்ந்துட்டியா எதுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க போற அப்படின்னு சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னா நீ எதுக்கு சம்பாதிக்கிற உனக்கு தேவையானதை எல்லாம் தான் நாங்கள் வாங்கி தரோம்ல அப்படின்னு அம்மா கேட்டாங்களாம் இல்லைம்மா எனக்கு ஒரு செலவு இருக்கு அப்படி என்னடா உனக்கு தனிப்பட்ட செலவு என் வகுப்புல என்னோட படிக்கிற பள்ளி தோழன் ஒருத்தனுக்கு பள்ளி கட்டணம் செலுத்துறதுக்கு வசதி இல்லை அவனுக்கும் சேர்த்து கல்வி கட்டணம் செலுத்துறேன்னு நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு டியூஷன் எடுக்க போறேன்னு சொன்னான் அம்மா சொன்னாங்க நமக்கு ஓரளவுக்கு வசதி இருக்குல்ல நீ கட்ட வேண்டாம் உன்ன மாதிரியே அவனுக்கும் சேர்த்து நானே கட்டணத்தை செலுத்துறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா அப்பா அந்த பையன் மறுபடியும் சொன்னானா எனக்கு பள்ளி கட்டணம் தான் உங்களுக்கு கடமை இருக்கிறது என் நண்பனுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அதோடு மட்டுமல்லாமல் நான் எனது சொந்த வருமானத்தில் அவனுக்கு கல்வி கட்டணம் செலுத்துவதுதான் என்னுடைய சுயமரியாதை உங்களிடம் யாசகம் வாங்கி செலுத்துவதிலே எனக்கு மரியாதை கிடையாது என்று சுயமரியாதை சின்னமாக நின்றான் இளம் பருவத்திலே இப்பேற்பட்ட செயல்பாட்டை செய்த அந்த இளைஞன் தான் பின்னாளிலே மகாத்மா காந்திக்கு இணையாக இந்திய நேஷனல் ஆர்மியை நிறுவிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக உயர்ந்தார் செயல்பாடு என்பது அத்துணை மாற்றத்தை உருவாக்கக்கூடியது பெரியோர்களே இதே மாதிரி சில நூற்றாண்டுக்கு முன்னாட வலி இந்தியாவின் ஒரு கிராமத்துக்குள்ள வெள்ளைக்காரனுடைய ஒரு பெரிய குதிரை வண்டி போயிட்டே இருந்துச்சு அவன் யாரையும் கண்டுக்காம தட தட ஒரு சின்ன கிராமத்துல போறான் எதிரில் வர்றவங்கெல்லாம் பயந்து ஓடுறாங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க சில சிறுவர்கள் எல்லாம் அந்த சிறுவர்கள் கூட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு சிறுமி மட்டும் அஞ்சாமல் வந்து நெஞ்சு நிமித்தி பாதையை மறித்து நின்று கொண்டாய் சேரட் வண்டி சட்டுன்னு வந்து அவ பக்கத்துல வந்து நிறுத்திச்சு அந்த வெள்ளக்கார துரம் கேட்டான் ஏ சின்ன பொண்ணு உனக்கு மட்டும் என்ன இவ்வளவு துணிச்சல் வண்டி உன் மேல ஏறி இருந்தா என்ன ஆயிருப்ப தெரியுமா என்று அதற்கு அந்த பெண் மீண்டும் சொன்னாள் என் தேசத்திலே எனக்கு வழிமறித்து என்னை அவமதித்து என் ஊரை தாண்டி செல்வதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது என் தேசத்திற்குள் நீ பயணம் செய்வதென்றால் எங்களை மதித்து வணக்கம் செலுத்தி செல் என்று சொன்னாள் அந்த சின்ன பெண்மணிதான் பின்னாளிலே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய வீர மங்கை ஜான்சி ராணி லட்சுமிபாயாக உயர்ந்தாள் எல்லாருக்கும் பார்த்து பயம் என்ற எண்ணம் இருந்த நேரத்திலே எாருக்கும் பாம்பை பிளந்து உயிர் குடிப்போம் என்று சொன்ன பாரதியின் வாக்குக்கு இணங்க நடுவுல போய் நின்று எதிர்த்தா பாருங்க அது செயல்பாடு இந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பெண்மணி இருந்தாங்க சார் வீரமங்கல் வேலு நாச்சியார் என்று அந்த மகாராணியினுடைய வெற்றிக்கு அடிப்படை யார் தெரியுமா அவளோடு கூட பணியாற்றிய அவளுடைய படையிலே இருந்த குயிலி ஒரு சாதாரண பெண்தான் பார்த்தாள் வெள்ளக்காரனோட ஆயுத கிடங்கு ஆயிரக்கணக்கில் அவனுடைய ஆயுதங்கள் குமிஞ்சிருக்குது அதை அழித்தால் தான் நமக்கு வெற்றி என்று முடிவு செய்தாள் சற்றும் யோசிக்காமல் இப்படியெல்லாம் செய்யலாமேன்னு ஒரு செயல் திட்ட வரையறையை கொடுத்து மகாராணிக்கு ஓலை அனுப்புறதுக்கெல்லாம் அவளுக்கு எண்ணம் கிடையாது தானே செயல்பட வேண்டும் என்று நினைத்து உடம்பில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு வெள்ளைக்காரனுடைய ஆயுத கிடங்கினே உள்ளே குதித்து உடம்பிலே தீயை வைத்து கொண்டு வெள்ளைக்காரனை சுட்டு வீழ்த்தினாலே அந்த குயிலி என்பவளினுடைய செயல்பாடுதான் அன்றைக்கு சிவகங்கையை வேலை நாச்சியார் வெற்றி பெறுவதற்கு இருந்தது இப்படி ஆயிரம் பேரை நாம் சொல்ல முடியும் பெருமக்களே ஆனால் செயல்பாட்டாளர்களுடைய செயல் அந்த சமயத்தோடு நின்று விடுகிறது என்ற ஒரு வார்த்தையை தேவி லட்சுமி அவர்கள் சொன்னார்கள் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டினான் கல்லணையை கரிகால் சோழன் அந்த செயல்பாடு என்ன தீர்ந்து விட்டதா இன்னும் ஒரு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு தமிழர்களுடைய பெருமையை சொல்லக்கூடிய கம்பீர சின்னமாக அது நிமிர்ந்து நிற்கிறதா இல்லையா செயல்பாடு தீர்ந்து போகாது பெரியவர்களே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய கோவிலை கட்டினார் ராஜராஜ சோழன் இன்றைக்கும் அது நம்முடைய பொக்கிஷமாக உயர்ந்து நிற்கிறதா இல்லையா செயல்பாட்டிற்கு ஆயுசு நிச்சயம் உண்டு இன்னும் சொல்லட்டுமா கடமையை செய்யுங்கள் பலனை எதிர்பாராதீர்கள் என்று சொன்னார் கிருஷ்ணபரமாத்மா பலனை நோக்கி உங்கள் கடமையை சரியாக செய்யுங்கள் வெற்றி உங்களை தானாக தேடி வரும் என்பதுதான் இன்றைய புதுமொழி நீ இன்னும் சொல்லிட்டங்களா சரியான கடமையை உறுதியாக செய்யக்கூடிய ஒருவனிடம் அரசாங்கம் வந்து கைகற்ற வேண்டாம் ஆட்சியாளர்கள் வந்து கட்ட வேண்டாம் அதிகாரிகள் வந்து அவனுக்கு வணக்கம் செலுத்த வேண்டாம் யார் தெரியுமா வருவாங்க எவன் ஒருவன் கடமை வீரனாக செயல்படுகிறானோ அவனுக்கு முன்பு தெய்வம் வந்து தன்னுடைய மடியை கட்டிக்கொண்டு நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வாய் பொத்தி அவனிடம் மண்டியிட்டு தெய்வம் வந்து வணக்கம் செய்யும் என்று தெய்வ புலவர் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் குடி செய்வல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மடி என்று அவனுக்கு முன்னாடி வந்து தெய்வம் அதுதான் வேணும் அந்த செயல்பாடு தான் வேண்டும் சிந்தனையாளர்கள் என்பவர்கள் மலருக்குள் இருக்கும் தேன் போல ஆனால் செயல்பாட்டாளர்கள் தான் அந்த தேனை எடுத்து வெளியிலே சேகரிக்கும் தேனீக்கள் போல செயல்படுபவர்கள் சிந்தனையாளர்கள் என்பவர்கள் ஊற்றுக்குள் இருக்கும் நீர் போல செயல்பாட்டாளர்கள் தான் பொங்கி பெருகும் ஆற்றை போல ஓடி வந்து பலன் தருவார்கள் சிந்தனையாளர்கள் என்பவர்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் வைரம் போல செயல்பாட்டாளர்கள் தான் பட்டை தீட்டிய வைரமாக ஜொலித்து அழகிய ஆபரணத்திலே கொண்டிருப்பவர்கள் சிந்தனையாளர்கள் என்பவர்கள் காற்றில் இருக்கும் நீர்த்திவலைகள் போலத்தான் ஆனால் செயல்பாட்டாளன் தான் அந்த நீர்த்திவலைகளையெல்லாம் குளிர்வித்து மழையாக பொழியும் கருமேகமாக மாறுகிறான் என்பதை போல சிந்தனையாளர்களுக்கு இந்த தேசம் என்றைக்கும் வணக்கம் செய்யும் ஆனால் செயல்பாட்டாளர்களுக்குத்தான் இந்த தேசம் வரவேற்பு அளிக்கும் என்ற காரணத்தினால் வாழ்ந்தவர் மறைந்தவர் மக்களின் மனதில் நிற்பவர் யார் மாபெரும் வீரர் மானம் காத்தோர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார் அங்க பாருங்க சார் ஒரு குழந்தை வாஞ்சிநாதன் படத்தையும் பெருஞ்சித்தரனார் படத்தையும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பதாகை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற பதாகையை ஏந்தி நின்று இந்த அரங்கத்திலே செயல்பாடுவதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று இத்தனை குழந்தைகள் இருக்கிறார்களே இதற்குப் பிறகும் தீர்ப்பு அந்த பக்கம் திசை மாறாது என்கின்ற நம்பிக்கையிலே இந்த காலம் மட்டுமல்ல எந்த காலத்திலும் சமூக முன்னேற்றத்தில் சாதனை படைத்தவர்கள் செயல்பாட்டாளர்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த தலைப்பிற்காக அவங்க உழைச்சிருக்காங்க அந்த உழைப்பை முழுமையாக இந்த மேடையில் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ரொம்ப அழகாக அதை சொல்லும் பொழுது ஒரு விஷயம் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்டோம் ஆடுகளாய் மாடுகளாய் விலங்குகளாய் செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு செயல்பட மட்டும்தான் தெரியும் அதனால் பலன் ஏதும் இல்லை என்று தேவி லக்ஷ்மி சொன்ன சொல்லுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் பாரதி பாபு அவர்கள் அவங்க பேசும்போது நான் ரொம்ப ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் என்னன்னு தெரியலிங்க நீங்கள் அங்கிருந்து பார்க்குறது எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு தெரியலை இங்கிருந்து பார்க்கும் பொழுது ஒரு சக்தி பீடத்திலிருந்து அம்மன் எழுந்து நின்று பேசுவது போலவே இருக்குது அவ்வளவு பிரமாதமாக பேசியிருக்காங்க எனக்கு முன்னால் பேசிய இந்த மூன்று சகோதரிகளும் எனக்கு திடீர்னு பாரதி பாபு பேசும்போது மனசில் ஒரு வாசகம் தோன்றியது ஆங்கிலத்தில் தான் நான் அதை வாசித்தேன் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஆர் மோர் தேன் ப்ரேயிங் ஹார்ட்ஸ் என்று படித்தேன் பிரார்த்திக்கும் இதயத்தை விட மேலானது உதவும் கரங்கள் என்று சொன்ன அந்த வாசகம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது எல்லாம் வந்து சின்ன பிள்ளையிலிருந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற அந்த வயசுலேருந்தே பெரியவர்கள் வந்து பட்டி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் போய் மேடையில் பேசுவோம் சின்ன பிள்ளை இதெல்லாம் தாவணி கட்டிட்டு வரோம் இதெல்லாம் பாவடை சட்டை போட்டுட்டு வரோம் நானும் பாவட தாவணி கட்டிகிட்டு தான் வருவேன் நாங்கள்லாம் அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் உங்கள் கிட்டே சொல்கிற மாணவர்களுக்காக சொல்கிறேன் நாங்கள் ஒரு நாள் அப்படி சுகீசிவம் அவனுடைய தலைமையில் ஒரு கோவில் நிகழ்ச்சிக்காக பேச போயிருந்தோம் ஐயா உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இந்த முன்னவரிசையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட்டிமண்டபம் அப்படின்னாலே இப்படி நாலு பேரையும் சூடாக பேசுகிறவங்கள போட மாட்டாங்க சிலு சிலுன்னு பேசுகிறதுக்கு ரெண்டு ஷார்ப்பாக பேசுகிறதுக்கு ரெண்டு சுமாராக பேசுறதுக்கு ரெண்டுன்னு மூணு மூணாக ஒரு மாதிரி டெம்பரேச்சர் பார்த்து போடுவாங்க அப்படி இந்த சிலு சிலுன்னு பேசுகிறதுக்கு ரெண்டு ஜோக் பேச்சாளர்கள் வந்தாங்க அவங்க மேடையில் மட்டும்தான் சிலு சிலுன்னு பேச மாட்டாங்க கூட இருக்கும்போது அப்படியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க அடங்கவே மாட்டாங்க ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி சிலு சிலுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க அது ஒரு கோவில் நிகழ்ச்சி கோவிலுக்கு நாங்கள் போய் உக்காந்துட்டுருக்கோம் ராத்திரி எட்டு மணிக்கு பசி அந்த தர்மகர்த்தா என்ன பண்ணார் ஐயா இங்கே புழுதியாக இருக்குது எங்க சாப்பிட்றீங்க மண்டபத்துக்குள்ள ஒரே புழுக்கமா இருக்கு எங்க சாப்பிட்றீங்க சாப்பிட்டு மேடை ஏறுங்க சுகியையா வந்து பசி தாங்க மாட்டார் அவர் உடனே எங்கேயாவது கூட்டிகிட்டு போப்பா பசிக்குதுன்னார் உடனே அவர் பக்கத்துல தான் என் வீடு வரீங்களா அப்படின்னு கேட்டார் கவனமா கேளுங்க நாங்கள் எல்லாரும் போனோம் அப்போவே இந்த ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க போனோங்க அவங்க வீடு மாடிப்படி ஏறுது பூட்டு போட்டிருக்கார் திறந்து உள்ள போன அந்த வினாடியிலிருந்து அந்த தர்மகர்த்தா ரொம்ப ஷார்ப்பாயிட்டார் சிரிச்சுக்கிட்டே இருந்த மனுஷன் ஷார்ப் ஆகிட்டார் இந்த ரெண்டு பேரும் ஜோக் பண்ணிக்கிட்டே வராங்க நாங்கள் ஒரு ரெண்டு பேச்சாளர்கள் மொத்தம் அஞ்சு பேர் போய்கிட்டு இருக்கோம் அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க பாருங்க நான் சிரிச்சிட்டேன் நான் அவங்க சொல்லும்போது சும்மா இருந்த தர்மகர்த்தா நான் சிரிச்ச உடனே ஷ் அப்படின்னார் பாருங்க எனக்கு கோவம் வந்துருச்சு நான் சைலண்ட் ஆகிட்டேன் கோவம் வந்தால் நான் சைலண்ட் ஆயிடுவேன் சந்தோஷமாக இருந்தால் தான் பேசுவேன் சைலண்ட் ஆயிட்டேன் சில பேர் வந்து கோபம் வந்தால் பேசுவாங்க சந்தோஷமாக இருந்தால் சும்மா இருப்பாங்க நான் அப்படி இல்லை அது மாறி நான் அமைதி மறுபடியும் அவனுங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா எனக்கு சிரிப்பு தாங்க முடியல மறுபடியும் நான் சும்மா இருக்கிறேன் அவர் ஷ் ஷ் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கார் சோறு சாப்பிட்றதுக்குங்க தட்டு வைக்கிறவங்க தொப்புன்னு சத்தம் கேட்ட உடனே ஷ் கை கழுவுறதுக்கு போகிறோம் ஷ் அப்படிங்கிறாரு என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்ணுறாருன்னு இந்த ரெண்டு பேரும் ஜோக் அடிக்கிறாங்க சுகி ஐயா வந்து ரொம்ப சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கிக்கிட்டு அமைதியாக அமைதியாருங்கப்பா அமைதியாக இருங்கப்பா அவர் ஏதோ கடுப்பாக இருக்கார் அமைதியா இருங்கப்பான்னு சொல்கிறார் ஒரு வேலைக்கு நம்ம சாப்பிட்டோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த குழா திறக்கிறதுக்காக நான் தான் போய் கழிக்கிறதுக்காக குழா திறக்க போன பாருங்க அம்மா அப்படின்னாரு நாளில் என்னையா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சத்தம் சத்தம் சத்தம்னாரு என்னையானா என் குழந்த தூங்குதுமானார் அப்படி சொன்னவருக்கு வயசு எழுபது உடனே இந்த ரெண்டு ஜோக்காளிங்க இருக்காங்கல்ல அவங்க என்னை பார்த்து எழுபது வயசு தாத்தாவுக்கு தூங்குறதுக்கு ஒரு குழந்தை வீட்டில் இருக்கு பாருன்னு சொன்னாங்க இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டு நான் அவங்க கிட்டே கேட்டேன் ஐயா நான் அந்த குழந்தைய பார்க்கலாமான்னு கேட்டேன் பாருப்பா ஆனால் சைலண்டாக பாரு சத்தம் போடாத எழும்பிட்டானா என்னை வெளியில் விடமாட்டான் அப்படின்னாங்க நான் திறந்து பார்த்தையா பார்த்தா ஒரு நாற்பது முப்பத்தைந்துலேருந்து நாற்பது வயது ஒரு ஆண் குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது அது என்னன்னா மனவளம் குன்றிய குழந்தை மனவளம் குன்றிய என்ன வயசானாலும் அவர்கள் குழந்தைகள் தான் தூங்கிட்டு இருந்தாங்க சைலண்ட்டாக அப்படி நம்ம எல்லாரும் அப்செட் ஆகிட்டோம் அவங்க எல்லாருமே எட்டி பார்த்தாங்க சைலண்ட் ஆகிட்டால் எங்களுடைய சர்வ எனர்ஜியும் போயிடுச்சு கீழே இறங்கி வரும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா தர்மகர்த்தாவை பார்த்து கை கும் கும் இப்படி கும்மிட்டுட்டார் கும்மிட்டு சொன்னார் நீங்கள் எவ்வளோ பெரியவங்க உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு சோகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக எங்களுக்கு சேவை செய்கிறீங்க கடவுள் உங்களை நல்லா வைக்கணும் அப்படின்னா உடனே கோம் வந்துருச்சிங்க அந்த தர்மகர்த்தாக்கு ஐயா உங்கள் மேலே நான் ரொம்ப மரியாதை வச்சுருக்கேன் யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க நானா சோகமாக இருக்கேன் என் வாழ்க்கையிலேயா சோகம் இருக்கு யார் சொன்னது இந்த உலகத்திலேயே ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் ஏன் தெரியுமா ஒரு முப்பத்தைந்து முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு குழந்தையை சிருஷ்டித்தான் கடவுள் அவர் சொன்னதுங்க கடவுள் ஒரு குழந்தையை சிருஷ்டிச்சான் அதை சிருஷ்டிக்கும் போது அதை படைக்கும் பொழுது நாம தான் இந்த குழந்தையை பார்த்துக்க முடியும் அது தன்னால் சாப்பிட செய்யாது தூங்க செய்யாது எதுவுமே அதால் செஞ்சுக்க முடியாது அதை நாம தான் பார்த்துக்கணும் ஆனால் நமக்கு நிறைய வேலை இருக்கே அப்படின்னு யோசிச்சு தன்னுடைய குணங்களோடு இருக்கக்கூடிய இரண்டு பேரை இந்த ஆயிரத்தி இருநூறு கோடி மக்கள் மத்தியில் தேர்ந்தெடுப்பதற்காக பட்டியல் போட்டான் நானும் என் மனைவியும் அந்த பட்டியலில் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோர்கள் நாங்கள் இறைவன் எங்களிடத்தில் அவன் வேலையை செய்வதற்காக ஒரு விஷயத்தை ஒப்படைத்திருக்கிறான் சொன்னான் செயற்பாட்டாளர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் எவ்வளவு சுமையான காரியத்தையும் மிகவும் சுகத்தோடும் சிந்தனை பூர்வத்தோடும் இந்த சமூகத்தில் முன்னெடுப்பவர்களாகத்தான் செயற்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் தொண்டுதான் சிறந்தது என்று பேசுகிறாள் அவை யார் பெரியவர்கள் என்று கேட்கும்போது அவ்வை சொன்னா பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன் திருமால் அலைக்கடல் துயின்றோன் அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம் சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண் புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம் அரவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவள் ஈசனுள் ஒடுக்கம் ஈசன் தொண்டருள் ஒடுக்கம் தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ என்றாள் அவ்வை இந்த உலகத்தில் மிகப்பெரியது உலகம் அதைவிட பெரியவன் அதை படைத்தவன் என்றால் அந்த படைத்தவனையே தனக்குள் அடக்கி கொண்டவர்கள்தான் தொண்டாளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் செயற்பாட்டாளர்களாக இருக்கிறார்கள் என்று பேசி அமர்ந்திருக்கிறார் பாரதி பாபு அவர்கள் பாரதி பாபுவினுடைய பேச்சை நான் நிரம்ப கேட்டு ரசித்திருக்கிறேன் ஆனால் எல்லா பேச்சையும் தாண்டி நிற்கக்கூடிய தாண்டி ஈட்டி எறிந்த ஒரு பேச்சாக இந்த பேச்சு வரலாற்றில் நிலை நிற்கும் மிக சிறப்பானதொரு பேச்சை அளித்த பாரதி பாபுவை பாராட்டி அடுத்து எங்கள் இனத்தின் கூறுவாள் எது பேசினாலும் நாக்கிலே நரம்பிலே நெருப்பை தீட்டிக்கொண்டு சத்தியத்தை மட்டுமே பேசக்கூடிய பெண் சிங்கமாக உலா வரக்கூடிய ஒரு பெண் பேச்சாளராக இருக்கக்கூடிய பேராசிரியர் சுந்தரவள்ளி அவர்கள் மதுரையை சார்ந்த அந்த தீப்பொறி இதோ சிந்தனைதான் என்கின்ற கருத்தை முன்னெடுக்க வருகிறது